இந்த செய்தியை வழங்குபவர்கள் 100 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259 நேரு வீதி, புதுச்சேரி. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி காரைக்கால் மற்றும் நாகை மாவட்ட மீனவர்கள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் மனு அளித்தனர். கடந்த மாதம் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக காரைக்கால் மற்றும் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 30 மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை இலங்கை கடற்படையினர் கைது செய்து பறிமுதல் செய்தனர். பின்னர் மத்திய அரசின் நடவடிக்கையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டு காரைக்கால் திரும்பினர். இந்நிலையில் இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட காரைக்கால் மற்றும் நாகை மாவட்ட மீனவர்கள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். மேலும் சிறைபிடித்து இலங்கையில் வைக்கப்பட்டுள்ள படகுகளை மீட்டுத்தர வேண்டும் எனவும் கோரிக்கை மனு அளித்தனர். மத்திய அரசிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை உறுதியளித்தார். உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.